இயல், இசை மற்றும் நாடகம் என வகைப்படுத்தப்பட்ட மூன்று பொழுதுபோக்கு முறைகளும் தெருக்கூத்து போன்ற கிராமப்புற நாட்டுப்புற நாடகங்களில் வேரூன்றி இருந்தன. பெரும்பாலான தொன்மையான நடன வடிவங்கள் இன்றளவும் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வந்தாலும் குறைந்து கொண்டே வருகிறது என்று கூறலாம். தமிழர்களின் பாரம்பரிய கூத்துக்களில் கும்மியாட்டம், கோலாட்டம், பரதநாட்டியம், பாம்பர் நடனம், பொம்மலாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம், சக்கையாட்டம், கைச்சிலம்பு, தேவராட்டம், கமண்டி இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை சிறப்பு கொண்ட நமது பாரம்பரிய கலைகளில் சிலவற்றை தங்களுக்கு விருந்தாக அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். சக்கையாட்டம், இது தமிழ்நாட்டின் பிரபலமான நாட்டுப்புற நடனங்களில் ஒன்றாகும். இந்த நடனத்தில் 8 முதல் 10 நடன கலைஞர்கள் தங்கள் விரல்களுக்கு இடையில் தேக்கு மரத் துண்டுகளை வைத்து ஆடும்போது அவை ஒளியை எழுப்பும். இது தெய்வங்கள் பற்றிய பாடலாகும். ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே. கைச்சிலம்பாட்டம், நடன கலைஞர்கள் கணுக்கால் மணிகளை அணிந்து கொண்டு தங்கள் கைகளில் கணுக்கால் அல்லது சிலம்புகளை பிடித்திருப்பார்கள். அவைகளை அசைக்கும் போது சத்தம் எழுப்பும். இந்த நடனம் அனைத்து பெண் தெய்வங்களையும் புகழ்ந்து பாடப்படுவதாக உள்ளது. களியலாட்டம், தமிழர்கள் ஆடற்கலைகளுள் இதுவும் ஒன்றாகும். களி என்றால் கம்பு என்று பொருள். கையில் களி கொண்டு ஆடுவதால் இதற்கு களியலாட்டம் என்று பெயர். இக்கலை போர்க்கலை, தற்காப்பு கலை போன்ற தன்மை உடையது. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இக்கலை இன்றளவும் ஆடப்படுகிறது.
தேவராட்டம். மன்னர்கள் போரில் வெற்றி பெற்று தலைநகரம் திரும்பும் போது மன்னரை வரவேற்க ஆடப்படும் நடனம் தேவராட்டமாகும். வேட்டை தொழிலை அடிப்படையாக கொண்ட ராஜகம்பளம் சமூகத்தினரின் அங்கமாக விளங்கியது இந்த தேவராட்டம். இறைவனை வழிபடவும் வேட்டைக்கு செல்லும் போது பாவனையாகவும் மலை திருமணம் போன்ற விசேஷங்களில் சடங்காட்டமாகவும் இது நிகழ்த்தப்படுகிறது. ஆடப்படும் ஆட்டம் புலியாட்டம் ஆகும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், கேரளா போன்ற பிற மாநிலங்களிலும் ஆடப்படுகிறது. இதனை பரணி என்னும் பெயருடன் கார்த்திகை ஒளிவிளக்கு திருநாளுக்கு முதல் நாள் பரணி நாளில் ஆடுவர்.